நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தமிழ் வழியில் படிக்கிறதுனால எந்த விதத்தையும் நம்ம குறைஞ்சு போயிட முடியாது. ஸோ எல்லா தமிழில் படித்தாலும் எவ்வளவோ பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டும் மேலே வர முடியாமல் கஷ்டப்படுற பிள்ளைங்களும் இருக்காங்க. தமிழ் வழியில் படிச்சுட்டு ரொம்ப டாப்பில் வந்தவங்க நிறைய ஐஏஎஸ் இப்போ இருக்காங்க, அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க. வந்து நான் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. ஸோ ரொம்ப டஃப்பாக வெரி ஃபைட்டிங் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தால் படித்து வெளியே வரணும். நீங்கள் அழகப்பாவில் படித்தாலும் சரி, அமெரிக்காவில் படித்தாலும் சரி, ஆப்பிளில் வேலை இருக்குது. அதாவது பாரதியார் சொன்ன பெரிதினும் பெரிது கேள், அதே தான் மேக்ஸிமம். அதான் எக்ஸாக்ட்லி. பாடி பெயினாக இருக்கட்டும், மென்டல் பெயினாக இருக்கட்டும், வாட் எவர், நோ எக்ஸ்கியூஸ். என்னோட அப்பா சப்போர்ட் பண்ணல, அம்மா சப்போர்ட் பண்ணல, என்னவா வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு எய்ம் இருந்தால் அதில் போங்க தெளிவாக. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு டேஸ்ட் த விக்டரி, லைக் இதான் சக்ஸஸ் தெரிஞ்சிருச்சுன்னா யூ வில் நாட் கிவ் அப். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். பொதுவாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளெல்லாம் நாம் இதுவரை சந்தித்திருக்கிறோம். இன்று ஒரு முக்கியமான ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம். தனது பள்ளிக்காலம் வரை காரைக்குடியில் மிக சாதாரணமாக தமிழ் வழி கல்வி பயின்று பிறகு ஜெர்மனி சென்று அங்கு தன்னுடைய ஆராய்ச்சி படிப்பையெல்லாம் முடித்து டாக்டரேட் வாங்கி இன்று அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஆப்பிள் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காரைக்குடியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பட்டு வேட்டியார் அவர்களுடைய மகன் டாக்டர் முருகநாதன் அவர்களை சந்திக்கிறோம். அண்ணா வணக்கம். 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 நாட்டுக்கோட்டை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு உங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்க, உங்கள் கோயில், உங்கள் ஊர். அப்புறம் முதல்ல பேசிக்காக முதல்ல நம்ம நகரத்தார்களில் நாங்கள் வந்து காரைக்குடி சொந்த ஊர், சூரக்குடி கோவில். இப்போ வந்து உங்களுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய வளர்ச்சிங்கிறது ஒரு இமாலய வளர்ச்சியாக இருக்குது. இப்போ என்ன எங்களுக்குன்னா, நம்முடைய நகரத்தார் இளைஞர்களுக்கு மட்டும் அவங்களுக்கும் மட்டும் கிடையாது, பொதுவான ஒரு இளைஞர்களுக்கு உண்டான அறிவுரைன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய ஸ்கூலிங்லேருந்து நீங்கள் வாங்க. அதை பற்றி நீங்கள் உங்கள் ஸ்கூலிங் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நன்றி. ஹிமாலய வளர்ச்சிங்கிறது வந்து இன்னும் நிறைய வளர வேண்டியது இருக்கு. பெருக்கத்து வேண்டும் பணிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹம்பிள் பிகினிங் தான் இப்போ வந்து. சரி. மெயின் ரீசன் வந்து இப்போ நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என்னுடைய பள்ளி படிப்புகள் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படித்தது தான் வந்து. சரி. ஸோ எனக்கு வந்து த்ரூ அவுட் மை எஜுகேஷன் சரி, என்னோட கரியர்லையும் சரி, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த ஸோ இன்னைக்கு இந்த மெயின் ரீசன் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் பேசுறதுக்கு, நம்ம பிள்ளைங்க யாராவது இதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா தட் இஸ் சக்ஸஸ். அதுதான் மெயின் என்னோட கோல் வந்துங்க. என்னோட இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐ காட் மை பிஹெச்டி ஃப்ரம் ஜெர்மனி, மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி ப்ரீமியர் இன்ஸ்டியூட், வெரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட். நான் அங்கே தான் என்னோட பிஹெச்டி பண்ணேன். அங்கே பிஹெச்டி பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 20 இயர்ஸாக வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன். சரி. அமெரிக்காவில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்குள்ள லேபில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து எங்கள் ஜப்பானில் குண்டு போட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, வந்து அது கண்டுபிடிச்ச லேபில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரெண்டு லேப் இருக்குது. அந்த மெயின் ரெண்டு லேபில் மெயினாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஆட்டம் பாம்பு பண்ண இடத்துல நாங்கள் ஆட்டம் பாம்பெலாம் பண்ணல. நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவான நானோ டெக்னாலஜி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் நானோ டெக்னாலஜி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அங்கேருந்து வந்து இப்போ ஆப்பிள் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஐஃபோன், ஐபேட்ஸ், அந்த மேக் கம்ப்யூட்டர்ஸ், அது எல்லாத்துக்குமான தொழில்நுட்ப டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் அந்த டீமில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட பள்ளி பருவம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காரைக்குடி ஏரியாவை சுற்றின பள்ளி, காரைக்குடி சார்ந்த இடங்கள் தான், சார்ந்த இடங்கள் தான், எல்லாமே தமிழ் வழி சார்ந்த பள்ளி தான் நான் படித்தது எல்லாமே. சரி. அப் டு ப்ளஸ் டூ வரையுமே தமிழ் வழி பள்ளி தான்.
ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தமிழ் வழியில் படிக்கிறதுனால எந்த விதத்தையும் நம்ம குறைஞ்சு போயிட முடியாது. ஸோ எல்லா தமிழில் படித்தாலும் எவ்வளவோ பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டும் மேலே வர முடியாமல் கஷ்டப்படுற பிள்ளைங்கன்னு இருக்காங்க. தமிழ் வழியில் படிச்சுட்டு ரொம்ப டாப்பில் வந்தவங்க நிறைய ஐஏஎஸ் இப்போ இருக்காங்க, அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க, வந்து நான் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. ஸோ தமிழ் மீடியத்தில் படிக்கிறங்கிறதுனால இட்ஸ் நாட் அ ட்ராபேக். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, என்னோடய பள்ளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பிரில்லியண்ட்டான, ஆரம்பத்தில் ரொம்ப பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டா? அப்படியெல்லாம் ஒரு வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், வந்து ரொம்ப ஆவரேஜ் தான். குடும்ப சூழல்னு இருந்துச்சு வந்து. ஸோ எல்லாருக்குமே வந்து வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருந்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு வந்து ஐ வுடன்ட் சே ஐ ஹேட் அ வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ஸோ ரொம்ப டஃப்பாக வெரி ஃபைட்டிங் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தால் படித்து வெளியே வரணும். ஸோ பிள்ளைங்க வந்து ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது வந்து படிக்காததுக்கு. ஸோ நம்ம இருக்கிற நிலைமையில் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் செட், அதை தான் ஆரம்பித்து சொன்னேன். ஸோ எனக்கு இவங்களை பார்க்க ஐ கெட் இன்ஸ்பயர்டு, அதை நோக்கி மூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கான வழிகள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷனை, கரெக்டான இன்ஸ்பிரேஷனை செட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் படித்த காலத்தில் வந்து இன்ஃபேக்ட் நான் 10th grade படிக்கும் போதெல்லாம் கிரேசி அபவுட் கிரிக்கெட், ரொம்ப கிரிக்கெட் விளையாடுவேன். உங்களுக்கு எஜுகேஷனில் பெரிய அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை? எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கிரிக்கெட் எனக்கு வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து சயின்ஸ் ஃபைனல் சயின்ஸ் டெஸ்ட் அன்னைக்கு ஒரு U16 செலெக்ஷன் இருந்துச்சு, கிரிக்கெட் டோர்னமெண்ட் செலெக்ஷன். சரி, ஸோ நான் சயின்ஸ் எக்ஸாம் எழுதாமல் கிரிக்கெட் போயிட்டேன். ஸோ அது ஒரு பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது மைண்டில் இருந்தால் கூட எழுதாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க? ஆமாம், அவ்வளோ கிரேசியாக இருந்தேன் கிரிக்கெட். ஒரு கிரேசி. ஸோ அதனால எனக்கு 1 year எஜுகேஷன் போயிடுச்சு வந்து. சரி, ஸோ 1 year எஜுகேஷன் போயிடுச்சு. அப்படி பார்த்தா ஃப்ராங்காக சொல்லணும்னா இங்கே 10th fail. 10th fail, கரெக்ட் தான். அது 10th fail அட்டெம்ப்டில் தான் வந்து அப்புறம் தனியாக தான். ஸோ இப்போனா நீங்கள் வந்து உடனே ஏதாவது ஒரு உடனே நம்ம எழுதி அதுக்கடுத்து அந்த இயரை வேஸ்ட் பண்ணாமல் போயிட முடியும். ஆமாம், ஆனால் நீங்கள் படித்த பீரியடில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 year வேஸ்ட் பண்ணி தான். 1 year வேஸ்ட் பண்ணணும். அதில் முக்கியம் என்னென்னா அந்த 1 year தான் வந்து லைஃப் கேன் சேஞ்ச் எய்தர் டைரக்ஷன். நீங்கள் யாரோட சேர்றீங்க, என்ன பண்ண போகிறீங்கிறது. அந்த பீரியட் நீங்கள் என்ன, எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணீங்க, அதை சொல்லுங்கள். அப்போ வந்து எனக்கு ஃபெயிலாக போகணுங்கிற ஒரு வருத்தம் கூட ரொம்ப இல்லை எனக்கு. இல்லை, நம்ம எக்ஸாமினேஷன் எழுதல அதனால் ஃபெயில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கிரிக்கெட் விளையாண்டேன். வீட்டில் வந்து நார்மல் ஆவரேஜ் ஆர் ஈவன் லைக். சரி, ரிஃப்ளெக்ஷன் என்ன இருந்தது வீட்டில், ரியாக்ஷன்ஸ் அப்பா அம்மாட்டது நீங்கள் ஃபெயில் அப்படிங்கும்போது? அப்பா வந்து அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கறது கிடையாது. சரி, எஜுகேஷன் எஜுகேஷன். சரி, ஸோ அம்மா தான் ரொம்ப இன்வால்வ்டு. அம்மா டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கு, அம்மா டீச்சராக இருந்தாங்க. அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேறு, காரைக்குள்ளேருந்து கள்ளுப்பட்டி போய் டீச் பண்ணிட்டு வரணும். சரி, ஸோ அந்த ஒரு சைக்கிளில் அம்மா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அம்மா வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ ஈவன் நீங்கள் காட் ஃபெயில் அப்படின்னா கூட அம்மா சப்போர்ட்டிவ். ஆமாம், ஸோ நீ வந்து இப்போ போய் அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணிவிட்டு வந்து எப்படியாவது கள்ளிப்பட்டி ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு நீங்கள் ஒரு வாத்தியாராக நீங்கள் அம்மாவுடைய ஆம்பிஷனாக இருந்தது. அதான் இருந்தது வந்து எப்படியாவது பண்ணிடலான்ட்டு. பட் என்னாச்சுன்னா நான் அந்த 10th அடுத்த அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் போய் ஜாயின் பண்ண +1 +2 இருந்த சயின்ஸ் டீச்சர் வந்து அமேசிங் டீச்சர். ரைட். ஸோ அந்த டீச்சரோட டீச்சிங் ஸ்கில், ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியா எனக்கு கிடச்சிது சயின்ஸுனா. ஸோ எனக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதே அந்த டீச்சர் டீச் பண்ண மெத்தடை பார்த்தோன்னா எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதே ஒரு டீச்சர் தான் எடுத்து வெளியெடுத்து இது பாரு உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிக்கிறாங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ ஒன்ஸ் நமக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்துருச்சுன்னா வந்து தென் நம்ம வந்து மூவ் பண்ணோம். சரி, நீங்கள் வந்து இப்படி நான் கேட்குறேனே, சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட், மேத்தமெட்டிக்ஸில் எப்படி நீங்கள்? நான் இன்ஃபேக்ட் வந்து பியூர் சயின்ஸ் தான் எடுத்தேன் நான் வந்து. சரி, அப்படின்னா பாரதியார் சொல்கிற மாதிரி கணக்கு கணக்கு பிணக்கு ஆமணக்குங்கிற மாதிரியா இல்லை? அப்படி தான் இருந்தது. ஆனால் வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல நினைக்கிறேன் வந்து அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து, மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக படிங்க. மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு சப்ஜெக்ட்லையுமே ஷைன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் வந்து +2 மேத்தமேட்டிக்ஸ் படிக்கலை, என்னோட பேச்சுலர்ஸ் டிகிரியில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலை, மாஸ்டர்ஸில் தான் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, இட் வாஸ் டஃப்.
ஸோ ரொம்ப வந்து பேசிக்காகவே நீங்கள் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட் தந்தாலும் மேத்தமெட்டிக்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடையாது கிடையாது. பியூர் சயின்ஸ், அது எதுக்காக பியூர் சயின்ஸ்னா, அப்போ வந்து பியூர் சயின்ஸ் எடுத்து ப்ளஸ் டூவில் பியூர் சயின்ஸ் படித்தோம்னா டீச்சிங் டீச்சர் எஜுகேஷனில் ஜாயின் பண்ணுறது ஈஸி. ஓ ஸோ பண்ணி ஸ்கூல் டீச்சராக போகும், அது வந்து ஒருவேளை அம்மாவுடைய தாத்தா கூட இருந்திருக்கலாம். அதுதான், ஸோ அதுக்காக தான் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்து படித்தது வந்து அப்போது. ஆனால் அந்த 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 மேத் வந்து இன்னைக்கு நான் வந்து ஓரளவு லைக் வெரி ஹம்பிளி சேயிங் லைக் ஸ்டாண்டிங் அவுட் இந்த 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 க்ரௌடில் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், யூஎஸ் கவர்மெண்ட் லேபில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆப்பிளில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு மேத்தும் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல் படிச்சிருந்தேன்னா இதுக்கும் மேலே டாப்பில் போயிருக்கேன், இதுக்கும் மேலே டாப் போயிருக்கேன். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து மேத் படிக்கிற விருப்பம் இருந்தாலோ இல்லை வாய்ப்பு இருந்தாலோ மேத்தை வந்து ஒதுக்காதீங்க, படிச்சிருங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் படிச்சிருங்க படிச்சிருங்க. மேத் வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அது வந்து மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபீல்டுக்கு போனாலும் மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் இப்போ ரொம்ப பாப்புலர் இருக்கிறது டேட்டா சயின்ஸு இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுவாக இருந்தாலும் மேத்தமேட்டிக்ஸ் கூட பேசிக் வந்து மேத்ஸ் தான் இருக்குது வேணும் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஸோ அந்த சயின்ஸ் டீச்சரை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்க தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து வெளியெடுத்து காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஒரு பிடிப்பு ஏற்பட்டு நிறைய படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், ஸோ நல்லா படித்து லைக் அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு டேஸ்ட் த விக்டரி லைக் இதான் சக்ஸஸ் தெரிஞ்சிருச்சுன்னா யூ வில் நாட் கிவ் அப். அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சக்ஸஸ் அதுதான் இங்கே பிரச்சனை, அந்த சக்ஸஸ்ங்கிறத அந்த சக்ஸஸ் ரேட்டுங்கிறது நீங்கள் எப்படி ஸ்மெல் பண்ணீங்க? அந்த சக்ஸஸ் வர்ற வரைக்கும் இன்னைக்கும் வந்து சம்டைம் ஐ ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் லைக் ரிஃப்ளெக்ட் என்ன என்ன நடக்குது என்ன லைக் ஐ நெவர் கிவ் அப். ஸோ என்ன வந்தாலும் வந்து ஸோ எனக்கு டென்த்தில் வந்து ஃபெயிலியராக இருக்கட்டும் அதுக்கப்புறமும் லைக் மை லைஃப் வாஸ் நாட் லைக் ஈஸி லைக் எனிபடி லைக் ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ஃபெயிலியர்ஸ். எந்த ஃபெயிலியர் எந்த ஸ்டேஜில் வந்தாலும் நெவர் கிவ் அப். நமக்கு ஒரு எய்ம் இருக்குது அதில் தான் போகிறோம்னா இந்த ரூட் ஒருக்காகலையா அடுத்த இந்த இப்படி ட்ரை பண்ணணும் முட்டி மோதி இதில் விவேகானந்தர் சொல்லுவார், உன்னை தண்ணிக்குள்ளே பிடிச்சி அமுக்கும் போது வெளியே வரணுங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி அவ்வளோ இருக்கணும் வந்து நீங்கள் ஜெயிக்கணுங்கிற இது இருந்துக்கிட்டே இருக்கணும் வந்து நீங்கள் ஃபெயிலியர் இஸ் காமன். நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே நீங்கள் வெளியே நடக்கணும்னு முடிவு பண்ணால் வழியில் வந்து எங்கேயாவது ஒரு ஐஸ் இருக்கும் கால் வச்சு வலிக்கு கீழே தான் விழுவீங்க, சைக்கிள் ஓட்டினா இடிச்சுக்க தான் செய்வீங்க, கார் ஓட்டினா எங்கேயாவது இடிப்பீங்க, அதனால அதை நான் பண்ண மாட்டேன்னு விட்டுற முடியாதுங்க. யூ ஹாவ் டு பி கீப் கோயிங். ஸோ எந்த ஒரு இதையுமே வந்து சார் நான் இதை ட்ரை பண்ணேன் ரெண்டு தடவை ட்ரை பண்ணேன் திரும்ப திரும்ப எனக்கு வந்துருச்சு ஐம் ஜஸ்ட் கிவிங் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுறீங்க. அப்படி எனக்கு எவ்வளவோ நிறைய லைஃப்பில் நிறைய இருந்துச்சு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு டு கிவ் அப். ஐ நெவர் கேவ் அப். அது வந்து இன்னைக்கும் என்னோட ஹாபீஸ்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய மலையேற்றம்லாம் பண்ணுறேன். அங்கேயா அங்கே நிறைய இந்த நீங்கள் கிராண்ட் கேனியன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப வேர்ல்டு லைக் இதில் ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் இன் த வேர்ல்டு ரைட். ஸோ அதுக்குள்ளெல்லாம் கீழே இறங்கி மேலே ஏறுறது, அடுத்து ஹிமாலயாவுக்கிட்ட ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேலே ஹைக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ட்ரைனிங்லாம் நீங்கள் பண்ணும்போது வெரி வெரி ரிகரஸ் ட்ரைனிங் லைக் நீங்கள் 24 hours 36 hours கண்டினியூஸ் நடந்துகிட்டே இருக்கணும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும். Never give up. So, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 36 hours நீங்கள் மேலே ஏறிட்டே இருக்கணும், போய்கிட்டு தான் இருக்கணும். ஸோ டே நைட் அந்த கணக்கெலாம் ஒன்றுமே கிடையாது கிடையாது, வேணா 1 or 2 hours எங்கேயாவது உட்காந்துருக்கீங்க திரும்ப வச்சு நடக்கணும், இருட்டோ பகலோ கையில் லைட் வச்சு தான் நடக்கணும். அது நான் அப்போலாம் யோசிச்சு பார்க்குறது என்னென்னா ஐ நெவர் கேவ் அப். ஸோ பாடி பெயினாக இருக்கட்டும் மென்டல் பெயினாக இருக்கட்டும் வாட் எவர் நோ எக்ஸ்கியூஸ், என்னோட அப்பா சப்போர்ட் பண்ணல அம்மா சப்போர்ட் பண்ணல என்னவா வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு எய்ம் இருந்தால் அதில் போங்க தெளிவாக. அது அது அந்த ஒரு ஒரு டிடர்மினேஷன் இருந்துச்சுனாலும் ஒரு ஒரு கிளியரான இன்ஸ்பிரேஷன் யாராவது பார்த்து ஓகே எனக்கு எனக்கு அவங்க 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 மேலே வந்திருக்காங்க அவங்க டாப்பில் வந்திருக்காங்க, ஸோ அவங்க எப்படி வந்தாங்க என்னால் ஏன் வர முடியாது, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படி வரணும்னா அதுக்கான முயற்சிகளை விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த எக்ஸ்கியூஸ் எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க லைக் நான் தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன், நான் இந்த கிளாஸில் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன், தெரியாது இங்கிலீஷ் தெரியாது, இல்லை வந்து மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேனே, நான் படித்தது எல்லாமே வந்து சேவு நல்லாமலை காலேஜ்னு தேவகோட்டையில் உள்ள ஒரு காலேஜில் படித்தேன், அப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணது அழகப்பா யூனிவர்சிட்டியில் பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் பிளாங்கில் போய் பிஹெச்டி பண்ணேன் இது பண்ணேன்,
எவ்வளவோ பிள்ளைங்க ஐஐடியில் படிச்சுட்டு இல்லை இன்னும் டாப் இன்ஸ்டியூட் இந்தியாவில் எல்லாம் படித்தவங்கெல்லாம் நிறைய இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னும் என்னைய நிறைய பேர் இன்னும் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ எந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்தங்கிறது வந்து முக்கியமே கிடையாது, முக்கியமே கிடையாது. நீங்கள் அஸ்லாங்கஸ் உங்களுக்கு ப்ராப்பரான கோல் இருந்து டிட்டர்மினேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் பி கீப் கோயிங். உங்களோட எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ ஒரு சின்ன டவுட் நான் என்னென்னா, இப்போ உங்களுடைய டாக்டரேட்டை நீங்கள் ஜெர்மனில் பண்ணுறீங்க. ஆமாம். ஸோ அது ஒரு உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் உங்களுக்கு யூஎஸ்ல வேலை கிடைக்கிறதுக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அது நம்ம எங்கே பண்ணுறோங்கிறது நம்ம வந்து அந்த மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டியூட்டுக்கு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து தான் போனேன் நான் வந்து. ஸோ இங்கேருந்து போகிறீங்க? இப்போ இப்போ ஐஐடியில் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டும் அங்கே இடம் கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. சரி. ஸோ இப்போ நான் இங்கே அழகப்பாவில் படிக்கிற பசங்கள்லாம், நான் அழகப்பாவில் தான் படிக்கிறேன், எனக்கு அவ்வளோதான் லைஃப், நான் இங்கே பக்கத்துலேயே வந்து காரைக்குடியிலேயே ஏதோ ஒரு கடையில் வேலைகளை ஜாயின் பண்ணுறேன்னு அப்படி உங்களோட இதை சுருக்கிக்காதீங்க. நீங்கள் அழகப்பாவில் படித்தாலும் சரி, அமெரிக்காவில் படித்தாலும் சரி, ஆப்பிளில் வேலை இருக்குது. அதாவது இப்போ பாரதியார் சொன்ன பெரிதினும் பெரிது கேள். அதே தான் மேக்ஸிமம். அதான் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை நினச்சிக்கிட்டு உங்களுடைய ஃப்யூச்சரை சுருக்கிக்காதீங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கும் ஃப்யூச்சருக்கும் நீங்கள் வந்து ஒரு இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பண்ணிக்கிட்டே போங்க. ஃப்யூச்சர் கோல் வந்து இவ்வளோ பெருசு இருக்குன்னா இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம், இங்கேருந்து எப்படி இங்கே போகிறதுங்கிறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர நம்ம இங்கே தான் இருக்கோம், அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துடாதீங்க. சரி, இப்போ நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக வேலைக்காரங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம இங்கே பானம் பிராட் நம்ம தமிழ் மண்ணிலேருந்து நீங்கள் போயிருக்கீங்க, உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்க, இப்போ வந்து எப்படின்னா இந்த அறிவு திறன்னு பார்த்தா வந்து நீங்கள் அதை எப்படி நீங்கள் உங்களுக்கும் ஒரு யூஎஸ்லேருந்து பிராட் அப்புறம் டோட்டலாக வந்தவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த அந்த என்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் பண்ணுறீங்க? பெரிய இது என்னென்னா, நம்ம வந்து வி ஸ்ட்ரகிள் த்ரூ டு கெட் தேர். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ எந்த எதுவுமே வந்து ஸோ மெயினாக ஹார்ட் ஒர்க் பற்றி நம்ம பேசலை. நான் வந்து என்னோடய பேச்சுலர்ஸ் டிகிரியில் காலேஜ் ஃபஸ்ட்னா, ஸோ மாஸ்டர்ஸ்லேயும் என்னோடய இது டாப்பர் நான் வந்து டே அண்ட் நைட்டு. ஸோ இங்கே இதில் அப்போ வந்து நான் சொன்னேன், வீட்டில் வந்து படிக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப கிடையாது, சப்போர்ட் ரொம்ப கிடையாது. காரைக்குடியில் வாட்டர் டேங்க்னு இப்போ இப்போ எப்படி இருந்தாலும் அந்த வாட்டர் டேங்க்கில் லைட்டு போட்டிருப்பாங்க. நைட்டு 7 மணிக்கு போனேன்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆகும் காலையில் நான் முடிச்சுட்டு வர்றதுக்கு. ஓ, 7 to 3 மணி வரைக்கும் அங்கே வாட்டர் டேங்க்கில் தான் உட்காந்து படித்தேன்னா. படிச்சுட்டே இருப்பீங்க? ஆமாம், அங்கே உட்காந்து படிப்போம். அதுக்கான ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்களோட பாதையில் தெளிவான பாதையில் போய்கிட்டு இருந்தீங்கன்னா அதே ஒத்த குணமுள்ள நண்பர்கள் உங்களுக்கு சேர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அந்த அட்ராக்டிங்கில் டோட்டல் அதே மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க, கண்டிப்பாக வந்துருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதில் போகிறீங்க, இப்படி தான் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு இங்கே இங்கே 4 நண்பர்கள் இருந்தாங்க, அவங்களும் வந்துருவாங்க, இங்கே படிக்க வந்துருவாங்க. அப்படியே என்னோடய குரூப் சேர்ந்து எல்லாருமே வந்து ஆனால் ஒரே எய்ம் இருந்துச்சு படிக்கணும்னு. ஸோ உட்காந்து படித்தவங்க சில சமயம் அந்த குரூப் சேரும்போது வந்து அதை நீங்கள் உங்களோட நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும், நீங்கள் இதில் தான் நான் போகிறேன்ட்டு நீங்கள் கொஞ்சம் வேவரிங்காக இருந்துங்கன்னா அந்த குரூப்பே வேறு பக்கம் ஒரு 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 நோக்கத்தோடு ஆரம்பிப்பீங்க, அது முடிகிறது வேற எங்கேயாவது. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க, விடாதீங்க உங்களோட நோக்கத்தை, குறிக்கோளை விடாமல் போனீங்கன்னா அதுக்கான நண்பர்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அந்த மாதிரி நண்பர்களை. அதுதான் நடந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த வாட்டர் டேங்க் கீழே தான் உட்காந்து படித்தேன் வந்து மெயினாக. ஸோ மெயினாக நான் சொல்ல வர்றது என்னென்னா வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க வந்து, என்னால் எதுக்காக படிக்க முடியுங்கிறதுக்கு எக்ஸ்கியூஸே சொல்லாதீங்க யாருமே. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம உங்கள் கோல் தெளிவாக இருந்துச்சுன்னா யூ வில் ஃபைண்ட் அ வே. வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் அ வேன்னு சொல்கிறாங்க இல்லையா வந்து. ஸோ இப்போது தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொன்னாங்க. ஒரு விஷயத்தை இங்கே வந்து நம்ம வந்து மிக தெளிவாக நம்ம அப்ரோச் பண்ணணும். என்னென்னு கேட்டால் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து அங்கே வந்து நம்ம போய் படிக்கும்போது நம்மளுடைய நோக்கம் வந்து சின்னதாக வேறு மாதிரி டைவெர்ட் ஆச்சுன்னா லைஃபே வேறு மாதிரி ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் நெவர் கிவிங் அப் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் எடுத்து இந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணுங்கிற ஒரு முழு மூச்சோடு போகும்போது அதற்கு தகுந்த நண்பர்கள் உலகளாவிய லெவலில் நம்ம கிடைப்பாங்க. இன்னைக்கு ஆப்பிள் இதுக்கு மேலே கூட போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக. அது வந்து அதே மாதிரி நான் என்னென்னா நம்மளுடைய நகரத்தார் இளைஞர்கள் ஏதாவது விஷயமா இந்த ஜாப் விஷயமாவோ படிப்பு விஷயமாவோ அப்ரோச் பண்ணுறதுக்காக உங்களை அப்ரோச் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக நிச்சயமாக. நான் சொன்ன மாதிரி வந்து நான் யூரோப்பில் தான் படிச்சிருக்கேன். ஸோ யூரோப்பில் போய் படிக்கிறதுக்கான எந்த விதமான ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். அது மாதிரி அமெரிக்காவில் நான் கவர்மெண்ட் லேபில் ஒர்க் பண்ணியிருக்கேன்,
ஸோ கவர்மெண்ட் லேபில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அது அது கொஞ்சம் அந்த நம்ம அங்கே அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அந்த இதெல்லாம் இருக்குது. பட் அது சம்மந்தமாக அங்கே அமெரிக்காவில் படிக்கிற பிள்ளைங்க எங்கே படிக்கணும், இல்லை வந்து ஆப்பிள் மாதிரியான நிறுவனத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் என்ன ஒரு கைடன்ஸ்னாலும் தே கேன் அப்ரோச் மீ டெஃபினெட்லி. ஒரு வழிகாட்டுவதற்கு நம்மில் ஒருவர் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுகிறோம். இந்த பதிவானது இவர்களுடைய தந்தையார் பட்டுவேட்டியார் எப்படி தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை, அதே போல் முருகநாதன் அவர்களும் இந்த விஷயத்தில் படிப்பு என்கிற விஷயத்தை பொறுத்தவரை மிகவும் தெளிவாக நாம் அப்ரோச் செய்தால் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நன்றி, வணக்கம். நன்றி. இது ஒரே ஒரே ஒரு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய நகரத்தார்கள் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் அக்காம்ப்ளிஷ்டு பீப்புள் இருக்காங்க யூஎஸில் வந்து, யூஎஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. இந்த இந்த காணொளி வழியாக இன்னும் கொஞ்சம் பேர் இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். கண்டிப்பாக ஈவன் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தால் கூட எங்களுடைய நோக்கமும் அது நிறைவேற்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம நம்ம பிள்ளைங்க நிறைய வரணும். ஸோ அமெரிக்காவில் வரணும், ஆப்பிளில் சேரணுங்கிறது மட்டும்தான் சக்ஸஸ்ன்னு கிடையாது. நீங்கள் வந்து ஏதோ எந்த ஒரு முடிவை நீங்கள் நினச்சினா இதுதான் அடையன்னு நினச்சி அந்த இலக்கை அடையிறீங்களோ அதெல்லாமே சக்ஸஸ் தான். அமெரிக்கா வரணுங்கிறது மட்டும் சக்ஸஸ் கிடையாது, யூரோப் போகணுங்கிறது சக்ஸஸ் கிடையாது, அதெல்லாம் ஒரு வழி தான் வந்து உங்கள் சக்ஸஸ் அடையிறதுக்கு. ஸோ எது சக்ஸஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ உங்கள் உங்களோட மைண்டு தான் உங்களோட லிமிட்டு அதான். ஸோ அது 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 அந்த அந்த ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு அதில் நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. யாராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் தேடுறது கிடைக்கும். அதுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும், கேடுகள் கொடுக்கப்படுங்கிற மாதிரி நீங்கள் தட்டுனா தான் வந்து கிடைக்கும். நீங்கள் தட்டுறதுங்கிறது வந்து உங்களோட முயற்சி, தேடினா தான் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் தேட தேடத்தான் உங்களுக்கு அதுக்கு தேவையான உதவிகளோ தேவையான ஆலோசனைகளோ எதுனாலுமே வந்து தேட தேடத்தான் கிடைக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் வந்து நல்ல வெற்றி இலக்கில் சந்திக்கிற வெற்றி இலக்கோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.